இப்போ இந்த யுத்தம் இவ்வளவு முக்கியமா பேசுறமே அவ்வளவு இம்பார்ட்டண்டான யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தான் இனி வரப்போகிற உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகு யூகே வந்து உலக வல்லரசா மாறுச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா உலக வல்லரசா மாறுச்சு, இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே தான் ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறும். அந்த ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசா மாறும் போது இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ஒரு ஜனாதிபதி வருவார். அவர் தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக இருப்பான். அவனைத்தான் வேதம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறது, அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிறது. இப்போ வரப்போற அந்திகிறிஸ்துவை உருவாக்க போறதை எந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது? இந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது. அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் வருவதற்கு முன்பதாக சபையை மீட்க ஆண்டவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம அந்த கடைசி யுத்தத்துக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன சபை காலத்துக்கு முன்பாக வர வேண்டிய யுத்தத்துக்கு நேராக என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம்.